பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. கோயில்ல நகை களவு போயிருக்கு. அழகப்ப மாமா கிட்டதான் நகை பெட்டியோட சாவி இருந்திருக்கு. கோயிலுக்குள்ள களவாணி பயலுக யாரும் வந்துட்டு போன தடையுமோ இல்ல. தீமிதி திருவிழா நடக்கிற நேரத்துல அழகப்ப மாமா அங்க இல்ல, ஆனந்தியும் அந்த நேரத்துல அங்க இல்ல. அதனால பஞ்சாயத்து அழகப்ப மாமா மேலையும் ஆனந்தி மேலையும் சந்தேகப்படுது. அதுக்காகத்தான் இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்கோம். எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து சுத்துப்பட்டு ஊர்ல கோயில் நகைய களவாடுறது இதான் முத முறை. சுழும்பு, இதுக்கு முன்னாடி இதே கோயில் நகையை களவாடினது யாருன்னு உனக்கு தெரியாதா? இதான் முத தடவன்ற அப்பன் திருடன்னு மறைமுகமா சொல்றியாடா பெருசு. அப்ப அன்னைக்கு நடந்த திருட்டிய கையங்கலமா புடிச்சு கொடுத்ததே அழகப்பன் தான். இப்ப அழகப்பன களவாண்டிருப்பாருன்னு சொன்னா எப்படி நம்ப சொல்றீங்க? அண்ணே, அன்னைக்கு அழகப்பண்ண இருந்த நிலைமையே வேற. ஊர்காவக்காரரு நிலமலம் இருந்துச்சு, பெருசா கடை ஒண்ணும் இல்ல, கௌரவமா வாழ்ந்தாரு. ஆனா இன்னைக்கு அழகப்பண்ண நிலைமை அப்படியா இருக்கு. பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. ஒரே பையனும் சொந்த வீட்டுல நகையை களவாண்டுட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான்.